காணிக்கை நேரமாக எடுத்துக்கொள்வோம். சகோதரி தேவ அன்பை குறித்து, தேவ இறக்கத்தை குறித்து சுவாச அறிக்கை செய்வார்கள். இவர்களோடு சேர்ந்து நாம் அறிக்கை செய்யலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பு, இயேசுவை நேசித்தது போல தேவன் என்னையும் நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை எனக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். தேவ அன்பு எனக்குள் இருப்பதால் எனக்குள்ளே பயம் இல்லை. அன்பின் வித்து எனக்குள் தரித்திருக்கிறது. நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். ஆகையால் நான் அன்பாக இருக்கிறேன். தேவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார். தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பை நான் அறிந்திருக்கிறேன். நான் அன்பில் நிலைத்திருக்கிறேன். தேவனும் என்னில் நிலைத்திருக்கிறார். தேவ அன்பு எனக்குள் இருப்பதால் நான் ஒரு காலம் தோற்றுப்போக மாட்டேன். ஆமென். எல்லா கரங்களும் தேவனை மகிமை. இன்னிலிருந்து ஒரு புது தலைப்பு ஆரம்பிக்க போறோம். என்ன போதனின் எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்க. ஒன்னு தெசலோனிக்கர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஐந்து 17-18. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஜெபத்தை பத்தி பார்க்க போறோம். ஜெபத்துக்கு ஏதாவது ஒரு தலைப்பு வைக்கணும் இல்லையா? ஒரு நல்ல தலைப்பு ஒன்று வச்சிருக்கிறோம், கிடைச்சிருக்குது. ஏன், எப்படி, எப்பொழுது ஜெபிக்க வேண்டும்? திரும்ப சொல்லிடவா, இதை விரிச்சு சொல்லிடுறேன். ஏன் ஜெபிக்கணும், இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இதான் ஏபிசிடி. அடுத்து எப்படி ஜெபிக்கணும், எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கணும். இப்ப பாருங்க, ஏன் ஜெபிக்கணும், ஏன் ஜெபிச்சாதான் கடவுள் பதில் கொடுப்பாரா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் மக்களுக்குள்ள இருக்குது. பாருங்க, மக்கள் பரவலாக நம்ம எல்லா கேள்விக்குமே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல பாக்குறோம். ஏன் ஜெபிச்சாதான் கடவுள் பதில் கொடுக்கணும்? மனுஷங்க கஷ்டப்படுறது கடவுளுக்கு தெரியாதா? நான் கஷ்டப்படுறது கடவுளுக்கு தெரியாதா? அவரே ஓடி வந்து உதவி செய்ய வேண்டியதானே. ஏன் என்னை பார்த்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு மக்களுக்குள்ள கேள்வி இருக்குது. பாருங்க, இந்த கேள்விக்கு முதல்ல ஒரு பேசிக்கான ஒரு அர்த்தத்தை கொடுத்துறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு கடவுள் சொல்லிட்டாரு, அதனால ஜெபம் பண்ணணும். இது ஒரு பேசிக்கான காரியம் இல்லையா? எப்பயுமே பாருங்க, கடவுளுடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே கீழ்படியணும். இருக்கீங்களா? பாருங்க, பிளைண்டா கீழ்படுகிறத நம்ம பேசிக்கா தான் சொல்றோம். ஆனால் கர்த்தர் ஏன் ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபம் என்கிற முறை ஏன் வச்சார்ன்றதுக்கு அதுக்குரிய விளக்கங்களும் வேதத்தில் என்ன செய்கிறது இருக்குது. ஆனால் பாருங்க, நம்ம எல்லா சத்தியத்தையுமே வந்து ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியறது கிடையாது இல்லையா? இப்ப பாருங்க, நான் இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் ஜெபத்தை பற்றி போதிக்கிறேன். இந்த 2வது சனிக்கிழமை ஜெபத்துல வந்து அதெல்லாம் நான் ஜெபத்தை பற்றி போதித்தது உண்டு. இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, விசுவாசத்தை பற்றி சபையில போதிச்சிருக்கிறோம், தேவ அன்பு பற்றி போதித்திருக்கிறோம், வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி போதித்திருக்கிறோம், அப்புறம் குடும்பத்தை பற்றி போதிச்சிருக்கிறோம், ரத்த உடன்படிக்கை பற்றி போதித்திருக்கோம், எல்லாம் போதிச்சிருக்கிறோம். ஆனா ஜெபத்தை பற்றி இப்பதான் நான் போதிக்கிறேன். அப்ப இவ்வளவு நாள் நம்ம ஜெபிக்காம இருக்கிறதா? அப்படி அர்த்தம் கிடையாது. தேவன் ஜெபிக்க சொல்லிட்டாரு, நான் என்ன செய்ய போறேன், ஜெபிக்க போறேன். அதை பற்றி நான் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் என்ன செய்வேன், நான் கற்றுக்கொள்ளுவேன். அது எனக்கு சபையிலே போதிக்கப்பட வேண்டிய நேரத்தில் என்ன செய்யும், போதிக்கப்படும். நான் ஏன் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்ப ஜெபிக்கணும், இதெல்லாம் வந்து எல்லாம் நான் கற்றுக்கொள்ள போறேன். ஆனா கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே நான் கீழ்ப்படிந்து என்ன செய்ய போறேன், செய்ய போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, நீங்க வந்து கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை ஆரம்பிச்சுக்கலாம் நீங்க உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோம் இல்லையா? நாங்க எப்ப முடிச்சு எப்ப வர, சில சமயங்களில் டாபிக் ஆரம்பிச்சா 1 வருஷம் வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். அப்போ 1 வருஷம் பூரா அப்படியே போயிட்டு அப்புறம் அடுத்த வருஷம் டாபிக் ஆரம்பிக்கிறப்ப பண்ணிக்கிறதோ. இன்னும் சில சமயங்கள் என்ன கேட்டீங்கன்னா, இந்த போதனைகளை போதிக்கிறப்ப பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா எஃபெக்டிவா இருப்பாங்க. உங்க நம்முடைய எதிர்காலம் நம்முடைய வாயிலே அப்படின்னு போதிக்கும் போது விசுவாசம் இருக்கலாம், தூள் பறக்கும் வீட்டில்.
ஆனா அந்த போதனையை முடிச்சிட்டு வேற ஒரு போதனைக்கு போனவன விசுவாசம் இருக்க ஸ்லோ டவுன் ஆயிடும் பாருங்க. இது இது சொல்ற இது சரி வராது இல்லையா. கற்றுக்கொண்ட காரியங்களை லைஃப்ல என்ன செய்யணும், அப்ளை பண்ணிக்கிட்டே போகணும் பாருங்க. அதே மாதிரி ஜெபம்ன்ற காரியம், இப்ப ஜெபத்தை பற்றி நான் போதிக்க போதிக்க உங்களுக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ண ஆசை வரும். வீட்டுல போய் கண்டிப்பா எல்லாம் என்ன செய்வீங்க, ஜெபிப்பீங்க, எந்நேரமும் வாயில ஸ்தோத்திரம் இருக்கும், ஜெபம் இருக்கும், அப்படி மாறிடுவோம் எல்லாருமே. அப்படி என்ன செஞ்சிருவோம், மாறிடும். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறது கிடையாது, இது தொடர வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் ஜெபிக்க வேண்டும் பாருங்க. முதல்ல கீழ்ப்படிதலை பற்றி சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆதியாம புஸ்தகத்துல தேவன் வந்து ஏவாளை பார்த்து சொல்றாரு, ஆதாம் ஏவாளை பார்த்து ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாரு, இந்த கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்றாரு. சாப்பிட்டா நீங்க சாகவே சாவீர்கள். ஏன் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு காரணத்தையும் சொல்லிட்டாரு இல்லையா. சாப்பிட்டா நீங்க என்ன செய்வீங்க, சாகவே சாவீர்கள், ஆவிக்குரிய மரணம் உண்டாகும், பிறகு சரீரத்திலேயும் மரணம் உண்டாகும், கையின் பிரயாசங்களில் மரணம் உண்டாகும், குடும்ப உறவுகளிலே மரணம் உண்டாகும், எல்லாம் மரணத்தின் சாயலா என்ன செய்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் முன்னாடியே சொல்லிடுறாரு. ஆனா ஏன் அந்த மரத்தை வச்சாருன்னு நாங்க என்ன செய்யல சொல்லல, ஏன் அந்த மரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு ஆதாம் டேவல்ட்டே சொல்லல. ஆனா அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்ல கர்த்தர் தனிப்பட்ட ரீதியில் போதித்திருப்பாரு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நேரடியாக சொல்லப்பட்டதாக என்ன செய்யவில்லை, வேதம் சொல்லல. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்த்தாரு, நான் சொன்னேன் இல்லையா நீ என்ன செய், கீழ்படி. கர்த்தர் எனக்கு ஒரு தடவை எனக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுத்தாரு பாருங்க. நான் ஒரு காரியத்தை செய்யாதேன்னு சொல்லிட்டேன், நான் அதுக்குள்ள பெரும்பான்மையான தீமைகள் அடங்கியிருக்குன்னு அர்த்தம், அதனாலதான் நான் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். நான் ஒரு காரியத்தை செய்ய சொன்னேன்னா அதுக்குள்ள ஏராளமான நன்மைகள் இருக்குன்னு அர்த்தம், நீ கண்ணை மூடிட்டு செய்ய ஆரம்பிச்சிரு. போக போக நான் ஏன் செய்ய சொன்ன காரியத்தை நீ வேத வாக்கியம் மூலமா என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். ரொம்ப முக்கியம் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் இதுல ஏராளமான காரியங்கள் இருக்குது, காலம் பூராம் அறிந்து கொள்ள வேண்டிய காலம் இருக்குது, காரியங்கள் இருக்குது பாருங்க. அதனாலதான் பிரசங்க சொல்லும் போது சொல்றாரு, வருஷத்துல 365 நாளும் 24 மணி நேரமும் நான் போதிச்சாலும் இதுல இருக்க காரியங்கள் என்ன செய்ய முடியாது, விளக்கி காண்பித்து முடிக்க முடியாதுன்றது. அப்ப அவ்வளவு காரியங்கள் இருக்குது, நம்ம எல்லாவற்றையும் ஒரே நாள் அறிந்து கொள்ளவும் முடியாது பாருங்க. ஒரே நாள்லயும் முடிந்து அறிந்து கொள்ள முடியாது, நம்முடைய ஒரே வாழ்க்கையிலும் கூட என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, முதலாவது கீழ்ப்படிதல். ஜெபத்தை பற்றி பாக்குறோம், கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை பாருங்க உங்களுக்கு வேத வாக்கியங்கள் எப்படி ஜெபிக்க தெரியாம இருக்கலாம், ஒருவேளை சரியா ஜெபம் பண்ண தெரியாம இருக்கலாம், ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத்தாரம் சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ண வேண்டியதுதான். அப்ப ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஒன்னு பெரிய கத்தர் பிரசங்கம் எல்லாம் பண்ணல, சொன்னாரு இந்த கனியை நீ சாப்பிடாத அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லிட்டார்னா அப்படியே செய்ய வேண்டியதான். அடுத்து பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம், ஏன் ஜெபிக்க வேண்டும், அவர் சொல்லிட்டாரு அதனால ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது காதுக்கு திருப்பிக் கொள்வோம். இது கர்த்தர் வந்து சாமுவேல்ட்டே பேசக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. 1 சாமுவேல் 3:10, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். எல்லாம் சொல்லுமா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இது நம்முடைய ஜெபத்தில் அடிக்கடி பண்ண வேண்டிய ஒரு காரியம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். புஸ்தகத்தை திறக்கும் போது அப்படிதான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சொல்றாரு ஜெபம் பண்ண அப்படின்றாரு. ஆண்டவரே நான் என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன், எனக்கு ஜெபிக்க எனக்கு என்ன செய்யும் கற்றுத்தாரு. ஜெபிக்க கற்றுத்தாரு சொன்னா பரமண்டல ஜெபத்தை பற்றி ஞாபகம் வச்சுக்கல, இன்னும் பல விதமான ஜெபங்களை பற்றி வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. பரமண்டல ஜெபம்ன்றது நிறைய ஜெபங்களுடைய சம்மரைஸ், நம்ம அதை பார்க்க தான் போறோம் ஜெபத்துல. அப்ப பாருங்க, ஏன் ஜெபிக்கணும், அவர் சொல்லிட்டாரு கேட்க போறேன், நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. அடுத்து பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம், ரெண்டகம் பண்ணுதலும் பில்லிசூன்ய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உமே ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்ப பாருங்க, சவுல் என்ன தப்பு பண்ணார் நினைக்கிறீங்க, ஏதாவது விபச்சாரமா இல்ல கொலையா, எதுவுமே பண்ணல பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணாரு, கீழ்படியல. கர்த்தர் சொல்றாரு அதுதான் இருக்கிறதுலயும் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்றாரு. சொன்னதான் அப்படியே செய்ய வேண்டும் என்று என்ன செய்தார், கர்த்தர் எதிர்பார்த்தார். சவுல்கிட்ட சொல்லியிருந்தாரு பாருங்க, இந்த ஊருக்கு போ, இந்த ஊர்ல இருக்க எல்லா எதிரிகளையும் என்ன செஞ்சிரு,
நிகரகம் பண்ணிரு, ஒருத்தர கூட மிச்ச வைக்காதன்றார். ஆனா அந்த ஊருடைய ராஜாவே மிச்ச வச்சு அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கான், பழகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறான், கொண்டு வர்றான். கேட்டா கத்தருக்கு பலியிடுறதுக்காக என்ன செய்யறேன், கொண்டு வரேன்றான். கத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, இது கீழ்படியாம இருக்கிறது ரெண்டங்கம் பண்ற மாதிரி, கீழ்படியாம இருக்கிறது முரட்டாட்டம் பண்ற மாதிரி இருக்கின்றாரு. இருக்கீங்களா? அப்ப வேதத்துல ஏதாவது ஒரு காரியத்தை பாக்குறோம், ஜெபம் பண்ண சொல்றாரா, ஜெபம் பண்ண போறேன். விசுவாச அறிக்கை பண்ண சொல்றாரா, நான் விசுவாச அறிக்கை பண்ண போறேன். கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரா, நான் இப்படி என்ன செய்ய போறேன், செய்ய போறேன். மனைவி நேசிக்க சொல்லியிருக்காரா, நான் மனைவி நேசிக்க போறேன். கணவர் கனப்படுத்த சொல்லியிருக்காரா, கனப்படுத்த போறேன். நாம் அறிந்திருக்கிற எல்லை வரைக்கும் அதை என்ன செய்யலாம், செய்யலாம். பாருங்க, அப்ப பாருங்க, ஏன் ஜெபிக்கணும்னு சொல்லும் போதே முதலாவது ஒபீடியன்ஸ்ல தான் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. இது எல்லா சத்தியத்துக்கும் பொருந்தும். கத்தர் சொல்லிட்டாருன்னா அப்படி என்ன செய்ய வேண்டியதான், செய்ய வேண்டியதான். பாருங்க, இப்ப பாருங்க, இதை நம்ம சொல்லும் போது ஜெபத்தை பற்றி அப்படி பாக்குறோம். நம்ம வந்து அடிக்கடி சபையிலே கத்தருடைய வார்த்தை முதலிடத்துல சொல்றோம். கண்டிப்பாக கத்தருடைய வார்த்தை முதலிடத்துல தான், அது என்னைக்குமே மாறாது. ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிற ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவன் வார்த்தை முதலிடத்தில் வைத்திருக்கிறார். 38 சங்கீதம் 138 பின்பகுதியை வாசிக்கிறேன். சங்கீதம் 138 பின்பகுதி, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பாருங்க, இப்ப நம்ம ஆரம்பிக்கிற வசனம் எதுல ஆரம்பிச்சோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஆரம்பிச்சோம். ஆனா கத்தர் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறார், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல தம்முடைய வார்த்தை என்ன செய்திருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் வேத வாக்கியனுடைய முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் சபையில அடிக்கடி நாம் என்ன செய்திருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம். கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப ரெண்டையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்றோம், கத்தருடைய வார்த்தையை தியானிக்கிறத பற்றியும் ஜெபத்தை இன்டர் கனெக்ட் பண்றோம். பாருங்க பாருங்க, அந்த இடத்துல சங்கீதம் ஒன்றிலே வருது இல்லையா, கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். இது ஆங்கிலத்தில் எப்படி வருது கேட்டீங்கன்னா, மட்டர்னு வருது. மட்டர் என்று சொல்லும் போது அசை போடுறது, அதாவது வாயில வைத்து முணுமுணுப்பது. கத்தருடைய வார்த்தைகளை நீங்கள் வாயில என்ன செய்ய வேண்டும், முணுமுணுக்க வேண்டும், அதை வாய்க்கு கொண்டு வர வேண்டும். கத்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். கத்தரன் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்தவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு வாயில முணுமுணுப்பதை கத்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்ப இதைத்தான் நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிறது என்ன செய்யறோம், கனெக்ட் பண்ணி காமிக்கிறோம். பாருங்க, வார்த்தை இல்லாமல் ஜெபம் கிடையாது. புஸ்தகத்தை தூர வச்சுட்டு நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு இல்லையா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்லல. கத்தர் சொல்கிறார், புஸ்தகத்துக்குள்ள போய் நான் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், நான் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து, சங்கீதக்காரன் எப்படியெல்லாம் என்னை மகிமைப்படுத்தினான் என்பதை எடுத்து பார்த்து, அதே போல நீ என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க பழக வேண்டும். அப்ப பாருங்க, வார்த்தை முதலிடம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பாருங்க, ஜெபத்தை பற்றி பேசும்போது இப்ப என்ன ஆயிரம் வார்த்தை தூர வச்சிருவோம், பாஸ்டர் ஜெபம் ஜெபம் சொல்றாரு, அப்படி கிடையாது. ஜபத்துக்குள்ள வார்த்தையை என்ன செய்யணும், லோட் பண்ணணும். இருக்கீங்களா? ஜபத்துக்குள்ள வார்த்தையை லோட் பண்ணணும். காமிக்க போறேன், லோட் பண்ணி பிரேயர் பண்ண என்ன செய்யணும், பழகணும். பாருங்க, நம்ம ஒபீடியன்ஸ்ல முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு, நான் ஜெபம் பண்ண போறேன், என்ன செய்யறோம், ஆரம்பிக்கிறோம். ஆனால் போக 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 நாம் என்ன செய்யறோம், கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம வார்த்தைக்கு முதலிடம், வார்த்தையை கனப்படுத்தணும், வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். போர்டையும் அப்படித்தான் தொங்க விட்டுருக்கோம். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். பாருங்க, ரியலா வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறதுன்னா என்ன, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என்ன யாரும் பைபிள் படிச்சுட்டே இருக்கிறத பத்தி சொல்றோமா, இல்ல அப்படியே மார்பிள போட்டு அப்படியே தூங்கிறத பத்தி சொல்றோமா, என்ன யாரும் பைபிள கையில வச்சிருக்க பத்தி சொல்றோமா, இல்ல புஸ்தகத்துக்குள்ள போகும்போது புஸ்தகம் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, வார்த்தை சொல்லுது. அப்ப வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும்னா என்ன அர்த்தம், அது சொன்னபடி செய்யறதான் வார்த்தை கொடுக்கற மரியாதை. படிக்க ஆரம்பிக்கிறது, பிரசங்களை கேட்க ஆரம்பிக்கிறதுலாம் ஆரம்பம் இல்லையா? அப்புறம் உள்ள போக போக ஜெபம் பண்ண சொல்லிருக்காரு, அன்னிய பாஷையில ஜெபம் பண்ண சொல்றாரு, துதிக்கிச்சு ஜெபம் பண்ண சொல்றாரு, இப்படி பண்ண சொல்லிருக்காரு, அப்படி பண்ண சொல்லி. அந்த மனுஷன் எந்த மனுஷன் அதை செயல்படுத்துகிறானோ அவன் தான் உண்மையாகவே வார்த்தைக்கு என்ன செய்கிறான், மரியாதை கொடுக்கிறான். சில சமயங்கள் இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. பாருங்க, படிக்கிறதுல ஸ்காலர் மாதிரி நிறைய காரியம் இருக்குது, போயிட்டே இருக்குது. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சிலர் அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு ஒரு சகோதரர் இப்படியே கூட சொன்னாரு, பாஸ்டர் ரொம்ப படிக்கிறதும் தேவையில்லாததானே அப்படின்னாரு. அவர் பாவம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயினா சில பேர் பார்த்துருப்பார் போல இருக்கு, எல்லாரும் படிச்சு 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 அறிவு மட்டும் சேர்த்து வச்சுக்கிறது. இந்த இந்த படிப்பை பத்தி தான் சொல்றேன், அறிவு மட்டும் சேர்த்து வச்சு ஒன்னையும் செயல்படுத்துறதே கிடையாது இல்லையா? ஜெபம் பண்ண சொன்னாரே, ஜெபம் பண்ணிருக்கீங்களா, இல்லங்க நான் நேரமும் புஸ்தகத்துக்குள்ளதான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க, அது போய்கிட்டே இருக்குதுங்க, போய்கிட்டே தான் இருக்கும். இருக்கீங்களா? படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன், என் நேரமும் நான் லைப்ரரியில தான் இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். கத்தர் கேக்குற படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சரி, அதை எதையாவது செயல்படுத்தினீங்களா வாழ்க்கையில? இருக்கீங்களா? கொஞ்சம் நம்ம பகுத்தறிவோட யோசிக்கணும். பாருங்க, யாக்கோபு சொல்லும் போது அதான் சொல்றாரு, மோசம் போ, வஞ்சிக்கப்படாதிருங்கள், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கத்த சொல்ற அது ஒரு வஞ்சனைன்றாரு, அதுவே ஒரு வஞ்சனை. வார்த்தைக்கு முக்கியத்துவம் சொல்லிட்டு வார்த்தைக்குள்ளேயே போய்கிட்டே 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 இருந்துட்டு அதுல ஒன்னையுமே செயல்படுத்துறதே கிடையாது. ஜெபம்னா
நான் சுருக்க ஜெபத்துக்கு பெருக்கமான பதில் தர மாட்டேன் மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்கிறாங்க ஆட்கள். ஏன்னா போதும், பைபிள் படிக்கிறோம்னா நிறைய போதும், சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான பதில். எடுக்கிறோம் பாருங்க, பின்னாடி சொல்ல போறோம். சுருக்கமான ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறாரு, பெருக்கமான ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. ஜெபம்னாலே அங்க போய் கம்யூனிகேஷன் வைக்கிறது, அவரோட பழகிறது. அதெல்லாம் காமிக்கிறேன், இன்னும் போக போக பார்க்க போறோம். அப்ப புஸ்தகத்தை படிக்கிறேன் படிச்சுட்டு கடைசியில் பெருமை தான் வந்து சேரும். நிறைய படிச்சிருக்கோம், ஒண்ணுக்கு வந்து எட்டுல போட்டிருக்கு. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்ப அன்பை பத்தி படிச்சோம்னா அன்பை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு வாழ்க்கையில. மன்னிக்க முடியாதால மன்னிக்க வேண்டியது இருக்கு, ஆசீர்வதிக்க முடியாதால ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பல்ல கடிச்சுக்கிட்டாவது ஆசீர்வதிக்க வேண்டியதுதான். அது பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. விசுவாச அறிக்கை பண்றதை பத்தி பைபிள் படிக்கிறோம். விசுவாச அறிக்கை பண்றதை பத்தி எத்தனை பிரசங்கம் கேட்டீங்க? நான் எத்தனை பேரையாவது கையை தூக்க சொன்னேன்னு வச்சுக்கோ, எத்தனை பேர் வீட்டில் டெய்லி விசுவாச அறிக்கை பண்றீங்க அப்படின்னு கையை தூக்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. ஏன்னா உங்களை பொய் சொல்ல வைக்க நான் விருப்பப்படல. கேட்டுக்கிட்டே இருந்தோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லது. நான் அதுலயே அதுலேருந்து அதுக்கு கொண்டு வர்றதுக்கே பெரும்பாடா இருக்கு இல்லையா? முதல்ல பைபிள் படிச்சு, ஏன்னா நிறைய மக்கள் கேலண்டர் வசனத்தை படிச்சுட்டே போயிடுறாங்க, போதும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. முதல்ல இதை படிக்க வைக்க வேண்டியது இருக்கு, அப்புறம் இதுக்குள்ள போய் சொல்ற காரியத்தை கொஞ்சம் செய்ய வேண்டியது. வசனத்துக்கு நடுங்குகிறதுனா என்ன அர்த்தம்? தேவன் சொல்லி இருக்கிறார், நான் அதை என்ன செய்யணும்? செய்யணும். ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு அதை தீவிரமா செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். பாருங்க, ஜெபம் பண்ண சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன், அப்படி வர வேண்டியது இருக்கிறது. அதுதான் உண்மையாகவே வார்த்தை கொடுக்கக்கூடிய மரியாதை. பாருங்க, சரி, இப்ப கர்த்தர் வந்து எப்பயுமே பாருங்க நம்மளை மதிக்கிற தேவன் அவர் இல்லையா? வேதம் அப்படியே சொல்லுது, அவர் நம்மை மதிக்கிற தேவன். அதனாலதான் அவருடைய சாயலும்படியும் அவருடைய ரூபத்தின்படி என்ன செஞ்சாரு? உண்டாக்குனாரு. ஏன் பலவிதமான மிருகங்களை உண்டாக்குனவர் நம் மனுஷனையும் ஒரு சோசியல் அனிமலா உண்டாக்கி இருக்க வேண்டியதானே? உலகத்தில் இப்படி ஒரு பேர் இருக்கு நமக்கு, மனுஷன் ஒரு சோசியல் அனிமல் அப்படின்னு. அதான் சமுதாய பிராணியா மனுஷன். யாராவது சொன்னாங்கன்னா சொல்லிருக்கு, நீ என்ன பிராணியா இருக்கலாம், நான் பிராணி கிடையாது, நான் ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா என்ன செய்யறேன் இருக்கிறேன். உன்னைய பற்றி நீயும் தெரிஞ்சுக்க, நீ பிராணி கிடையாது, நீ தேவசாயில் என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? உருவாக்கப்பட்டிருக்கிறாய். அப்ப என்ன விஷயம் அதுல? கர்த்தர் நான் உங்களை மதிக்கிறேன், அதனால உங்களுக்கு நான் விளக்கமும் கொடுக்க போறேன். ஏன் ஜெபிக்க சொன்னாரு? ஜெபிச்சாதான் பதில் கொடுப்பேன் வேற சொல்லி இருக்கிறாரு. இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை காமிக்கிறேன், நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க இந்த வசனத்தை. இருந்தா பாப்போம் இன்னைக்கு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான வசனம். இந்த வசனத்தை நான் இன்டர்நெட் மூலமா ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் அனுப்பியிருக்கேன். பாருங்க இந்த வசனத்தை, சங்கீதம் 50:15. ஜெபத்தை பற்றி தான் வருது. பாருங்க சங்கீதம் 50:15 எடுத்துட்டீங்களா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்ய? கூப்பிடு. கொஞ்சம் வச்சு தியானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு மனுஷன் ஆபத்துல இருக்கிறான் இல்லையா? ஒரு பொத குழிக்குள்ள கிடக்கிறான்னு வச்சுக்கோ, இப்ப உள்ள முங்கிக்கிட்டு இருக்கிறான், இவன் ஆபத்துல இருக்கிறான். இப்ப உன் ஆபத்துல வந்து நான் உதவி செய்வேன்னு சொல்றதுக்கு பதிலாக கர்த்தர் சொல்றாரு, ஆபத்துல என்னை கூப்பிடுன்றார். ஏன் அவருக்கு தெரியாதா நம்ம ஆபத்துல இருக்கிறது? அவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், பூமியின் ஒளிப்படத்தில் போய் நான் படுத்தாலும் அங்கேயும் உமக்கு தெரியும், உமக்கு முன்னாடி இருளும் வெறிச்சமும் சரி என் வாயில சொல் பெறவோ அதுக்கு முன்னாடி உமக்கு தெரியும். அப்ப நம்ம கஷ்டப்படுறது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஆபத்துன்ற சும்மா சாதாரண விஷயம் கூட சொல்ற, ஆபத்துல கூப்பிடு. பாருங்க, ஒரு வீட்டில் வந்து யாருக்காவது வியாதின்னு வச்சுக்கோ, திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை, கத்த சொல்ற இப்ப என்னை நோக்கி கூப்பிடுன்றார். என்ன ஆண்டவரே, இந்த சமயத்தில் நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதா உங்களை கூப்பிடுறதா அப்படின்னு, என்னை நீ கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன். ஆம்புலன்ஸ் தேவைப்பட்ட கூப்பிடுங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. பாருங்க, ஆபத்து நேரத்தில் கூட நீ கூப்பிட்டாதான் நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். பாருங்க, ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய தாசன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகா சொன்னார். பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க விளக்க போறேன். என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, பூமியிலே ஒரு மனிதன் ஜெபிக்காமல் கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்ய முடியாதுன்றார். பாருங்க, சில காரியங்கள் மனுஷனுக்காக ஏற்கனவே செட் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டுருச்சு. சூரியனை உருவாக்கிட்டாரு, நம்ம ஜெபிச்சாதான் அது உதிக்க போகுதுன்றது கிடையாது, அது கண்டிப்பா என்ன செய்யும்? உதிக்கும். நமக்காக கர்த்தர் எல்லாம் காமன் கிரேஸ் எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறாரு, செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் செஞ்சு உலகத்தை உண்டாக்குனதுக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையானாலும் சரி, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்களானாலும் சரி, நீ ஜெபிக்காமல் நான் உன்னுடைய வாழ்க்கையில வந்து கிரியை செய்ய முடியாதுன்றாரு.
அது எப்படின்றத விளக்க போறோம் பாருங்க. நீங்க சொல்ற ஆபத்து நேரத்துல கூட நீ கூப்பிட்டாதான் நான் உனக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும், நான் உன்னை விடுவிக்க முடியும், அப்பதான் நீ என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார். பாருங்க ஏன் அப்படி, அவர் கூப்பிட்டாதான் உதவி செய்வாரா, ஜெபித்தால் தான் உதவி செய்வாரா அப்படின்னு சொல்லும்போது வேதம் திட்டமாக சொல்லுகிறது நாம் ஜெபித்தால் தான் அவர் என்ன செய்வார், உதவி செய்வார். சங்கீத புஸ்தகம் 115 திருப்பிக் கொள்வோம், 16 வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடையவைகள், வானங்கள்னே போட்டார் கத்தல் பொருள்ல போட்டார். ஏன்னா அங்க ரெண்டு மூணு வானம் இருக்கு, மூன்றாம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு பவுல் சொல்றார். பல வானங்கள் இருக்குது பாருங்க, எல்லா வானங்களும் கத்தர் பாத்துக்கிறேன். இது நம்முடைய ரெசிடென்ஸ். பூமியையோ மனுபுத்திரருக்கு என்ன செஞ்சாராம், கொடுத்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப ஆதியாம புஸ்தகத்துக்கு போகலாம், 1 அதிகாரத்திலே மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் பூமியில் என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். இப்ப பாருங்க 26 இருந்து வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப பாருங்க, ஆதியாகமம் 3 அதிகாரத்துக்குள்ளே ஏகப்பட்ட காரியங்கள் வருது, அதனால நம்ம அப்பப்ப இங்க வந்துட்டு தான் இருக்கோம். சோர்ஸ் மாதிரி இருக்குது. மனுஷனை உண்டாக்குறாரு, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்குறாரு. விசேஷமாக 1 அதிகாரம் பூமி உண்டாக்கப்பட்ட காரியத்தை என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. பூமியை உண்டாக்கி இந்த பூமிக்குள்ளாக கொண்டு வந்து ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் என்ன செய்யறார், வைக்கிறாரு. வச்சிட்டு சொல்றாரு, ஆண்டுகொள்ளுங்கள் ஆண்டுகொள்ளுங்கள் ஆண்டுகொள்ளுங்கள். அங்க சங்கீதம் 115 வாசிச்சோம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு என்ன செய்தார், கொடுத்தார், கொடுத்துட்டாரு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, வீட்டை கட்டி லீஸுக்கு விட்ட மாதிரியோ இல்ல வீட்டை கட்டி வாடகைக்கு விட்ட மாதிரியோ இருக்குது. கர்த்தர் அழகா ஒரு பூமியை உண்டாக்கி நம்மகிட்ட வீடு வாடகைக்கு விட்டுறாரு. இப்ப நிறைய பேர் இங்க ஓன் ஹவுஸ்ல இருக்கிற ஆள் இருக்கிறீங்க, ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கிற ஆள் இருக்கணும் இல்லையா. இப்ப உங்க கையில சாவியை கொடுத்துறாங்க, நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிடுறீங்க, தேவைப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டுறீங்க, நான் இவ்வளவு நாள் இங்க இருப்பேன், இப்பதான் வாடகை இன்க்ரீஸ் பண்ணணும், தேவைப்பட்ட அக்ரிமெண்ட் போட்டுறீங்க. நீங்க இப்படி குடியிருந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு 5-6 மாசம் இப்படியே ஓடிடுறேன். ஒரு நாள் நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு திறந்திருக்குன்னு வச்சுக்கோ, உங்க வீட்டு ஹாலில் உட்காந்து வீட்டு ஓனர் டிவி பார்த்துட்டு இருக்காரு, அவங்க மனைவி உள்ள வீட்டுக்காரருக்கு காப்பி போட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு, என்ன செய்வீங்க? ரொம்ப சாந்தமா போய், வாங்க சார் எப்ப வந்தீங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னா கேட்பீங்க. முதல் கேள்வி, ஏன் வீட்டுக்குள்ள நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்பீங்க. அவர் சொல்லுவாரு, இது நான் கட்டின வீடுன்னு. நீங்க சொல்லுவீங்க, கட்டின வீடு நீங்க கட்டினாலும் குடியிருக்கிறது நானு, முதல்ல உங்ககிட்ட ஒரு சாவி இருக்கிறதே தப்பு, அப்படியே இருந்தாலும் நீங்க திறந்தது அதோட பெரிய தப்பு. சில கோபக்காரங்கள்லாம் உடனே அவர் உள்ள வச்சு பூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க, ஏன் வீட்டுக்குள்ள இவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்ட்டு இல்லையா. ரோஷம் வரும், ஏன்னா அதுல நியாயம் இருக்குது இல்லையா. இது யாராவது மறுக்க முடியுமா? இதே பாருங்க, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, உங்க வீடு திறந்து வச்சுட்டு காத்தோட்டமா உட்காந்துருக்கீங்க உள்ள, அப்ப அந்த வீட்டு ஓனர் வர்றாரு, அவர் சரசரன் உள்ள வருவார் நினைக்கிறீங்களா? கதவை தட்டுவாரு, சார் உள்ள வரலாமான்னு வாங்க, நீ கூப்பிட்டு உள்ள என்ன செய்யறாரு, வர்றாரு. ஏன்னா இதுக்கு பேர் தான் மேனஸ் இல்லையா, மேனஸ் தெரியறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கத்தர் கேட்கிறாரு, எனக்கு மேனஸ் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களான்றாரு. பாயிண்ட்க்கு வர்றீங்களா, புரியுதா உங்களுக்கு? பூமியை உண்டாக்குறாரு, அதுல நம்மளை கொண்டு வந்து வைக்கிறாரு, வச்சுட்டு சொல்றாரு, பூமியை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். இப்ப இந்த பூமியில நான் வந்து கிரியை செய்யணும்னா, நீங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் நான் இந்த பூமியில வந்து என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். அதான் உலகத்துல இருக்க மனுஷனை பாருங்க, புரியாம பேசிடுறான். அவன் கேட்கறான், கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுளுக்கு காது இல்லையா, நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், கடவுள் ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு. சில கடவுள் இல்லேன்னு சொல்ற ஆட்களுக்கு இது ஒரு பாயிண்டா கிடைச்சிருது. பாருங்க, அங்க சின்ன பிள்ளைகள்லாம் சாகுது, இங்க வெள்ளம் வருது, இங்க தீமைகள் நடக்குது, எத்தனையோ மனுஷங்க வியாதியில சாகுறாங்க, கடன் பச்சில தூக்கு போட்டுக்கிறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா உதவி செஞ்சிருப்பாரு இல்லையா?
அப்ப இவங்க எல்லாம் கஷ்டப்படுறத வச்சு நீ முடிவு பண்ணிக்க கடவுள் இல்லைன்னு சொல்லி அவ்வளவுதான் கத்தர் சங்கீத 14 சொல்லிட்டாரு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறோம் முட்டாள் அப்படின்ட்டாரு. காரணம் என்னன்னா அவனுக்கு பேசிக்கே தெரியல பாருங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் வீட்டுக்குள்ள போறதுக்கு கதவை தட்டிட்டு தான் போக வேண்டியது இருக்கு. ஏன்னா மனுஷன் என்ன செய்யறான், ஒரு மனுஷனை மதிக்கிறான். அதனாலதான் நம்ம சொல்றோம் நம்முடைய தேவன் நம்மை மதிக்கிற தேவனா என்ன செய்கிறார் இருக்கிறார். இப்ப பாருங்க வாசிக்கலாம், வெளிப்படுத்த விசேஷத்துக்கு போகலாம். மூணாவது அதிகாரம் இருபது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். இவர் தட்ட வேண்டிய அவசியமே இல்லை, பேசினாலே கதவு உடஞ்சிரும் தெரியுமா உங்களுக்கு. ஏன்னா ஒரு இடத்துல நான் தான் இயேசுன்னாரு, பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் போட்டுருக்கு. இவர் எதுக்கு வாசப்படியில் தட்டணும், மனுஷனை மதிக்கிறாரு. தட்டிட்டு நீ கதவை எப்ப திறப்பியோ அது வரைக்கும் என்ன செய்வேன், காத்துக்கிட்டே இருப்பேன். இப்ப கத்த சொல்றாரு, எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷன் எனக்கு இடம் கொடுக்கிறான். அது பாருங்க, நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவர் உள்ள வந்துட்டாரு. இப்ப பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறதுனால அவரை முக்கியத்துவப்படுத்துறோம் சொல்ல முடியாது இல்லையா. அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோம் மிக மிக முக்கியம். இப்ப இயேசுவை கூப்பிட்டாச்சு, அவருக்கு வீட்டு நடுகாலையும் உட்கார வச்சுட்டீங்க, அவரை நீங்க கண்டுக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன அர்த்தம், அவருக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை நீ என்ன செய்யல, கொடுக்கல. இங்க இயேசு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். முதல்ல பாருங்க, அவர் உள்ள வந்த உடனே நம்மோட சேர்ந்து போஜனம் பண்றாராம், அதாவது ஒரு கெஸ்ட் மாதிரி உள்ள வர்றாரு இல்லையா. நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், வந்த உடனே கெஸ்ட் மாதிரி உள்ள வர்றாரு. ஆனா நம்ம தான் புரிஞ்சுக்கணும், இவர் கெஸ்ட் கிடையாது, இவர் தான் வீட்டுக்கு ஹெட். உள்ள வரும்போது பார்த்தா கெஸ்ட் மாதிரி தான் வர்றாரு, அவர் நம்மோட சேர்ந்து போஜனம் பண்றாரு. கத்த சொல்றாரு, நான் உன்னோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன், நீ என்னைக்கு நீ ஹெட்டா வைக்கிறியோ அன்னைக்கு நீ என்னோட சேர்ந்து சாப்பிடுவேன்றாரு. அடுத்த வசனத்துக்கு அதிலேயே கவனிச்சு பாருங்க, அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. நம்ம கடகன்னு வாச்சிட்டு போயிடுறோம், அவர் உள்ள வரும்போது நம்மோட போஜனம் பண்றாருன்னா நம்ம இருக்க ஏதோ ஒண்ணு ஷேர் பண்றோம்னு அர்த்தம் வருது. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு அவர் ஹெட் ஆக்கி எல்லாமே நீங்க எனக்கு நீங்க தான், நான் உமோடு கூட ஐக்கியம் கொள்ளுவேன், நான் ஜெபிப்பேன், நான் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் எல்லாவற்றையும் உம மையமா வச்சுதான் எடுப்பேன்னு சொன்னோம்னா அவரை ஹெட் ஆக்கிடுறோம். இப்ப கத்தர் சொல்றாரு, நீ என்னோட போஜனம் பண்ணுவாயின்றாரு. நாம அவர்கிட்ட ஷேர் பண்ணோம்னா கொஞ்சத்தை தான் ஷேர் பண்ணுவோம், அவர் பரோபகாரி. நாம அவரோட சேர்ந்து போஜனம்னா அவர் நமக்கு நிறைய என்ன செய்யறாரு, ஷேர் பண்ணுகிறார். நான் சொன்னேன் இல்லையா, தாவீதோட சேர்ந்து மேவி போசேத்து போய் உட்காந்து என்ன செய்யறான், சாப்பிடுறான். மேவி போசேத்து வீட்டில் போய் தாவீது சாப்பிட்டான்னா ரெண்டு ஊத்தப்பும் கொஞ்சம் கேசரி தான் கிடைக்கும். ஆனா மேவி போசேத்து தாவீது வீட்டில் போய் சாப்பிட்டா எந்த வெரைட்டி சாப்பிட நினைக்கிறானோ அந்த வெரைட்டிக்கு முன்னாடி என்ன செய்யும் இருக்கும், ஏன்னா அது ராஜ போஜனம். இப்ப கத்தர் சொல்றாரு, என்னை நீ ஹெட் ஆக்குறது எப்படின்னா ஜெபத்தின் மூலமாக தான் நீ ஹெட் ஆக்குறீங்க. ஜெபம் பண்ண அவரோட ஐக்கியம் வைக்க வைக்க நீங்க அவருக்கு அதிக அதிகமாய் இடத்தை கொடுக்கிறீர்கள், அதிக அதிகமாய் கனத்தை கொடுக்கிறீர்கள். சின்ன காரியம்னாலும் சரி பெரிய காரியம்னாலும் சரி அவரை முதலிடத்தில் வைக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுக்காக கத்தர் எப்பொழுதுமே என்ன செய்கிறார், காத்துக்கொண்டே இருக்கிறார். இது வந்து கத்தர் மனுஷனை மதிக்கிறான்றதுக்கு அடையாளமா இருக்கிறது. இப்ப பாருங்க யோவான் புஸ்தகத்துக்கு போகலாம், ரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனமும் ரெண்டாவது வசனமும். மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் கல்யாண வீட்டிற்கு என்ன செய்தார்கள், அழைத்தார்கள், இன்வைட் பண்ணாங்க. கல்யாண வீட்டுக்கு என்ன செஞ்சாரு, போனாரு. இந்த பூமியவே நான் தான் உண்டாக்குனேன், நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், அந்த கல்யாண வீட்டில் பிரியாணி போடுறாங்க, இந்த கல்யாண வீட்டில் வெஜிடேரியன் போடுறாங்கன்னு இயேசு எல்லாரும் வீட்டில் என்ன செய்யல, நுழையல. இப்ப நானும் பைக்ல போகும்போது சில கிறிஸ்தவ கல்யாணத்தை பார்க்க தான் செய்யறேன், நான் பாஸ்டரா தான் இருக்கிறேன், போய் ஒரு கை சாப்பிட்டு வந்துடலாம். போக முடியாது பாருங்க, ஏன்னா இன்விடேஷன் இல்ல இருக்கீங்களா. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி வேற வச்சிருக்காங்க, பத்திரிக்கை கொடுக்கணும், அவங்க தட்டுல வச்சு கொடுக்கணும், எந்திரிச்சு நின்று கொடுக்கணும்,
அதுல கொஞ்சம் வெத்தலை பாக்கு இருக்கணும், பழம் இருக்கணும், கொஞ்சம் ரூபா நோட் என்ன செய்யணும் இருக்கணும். வேட்டி மட்டும் வச்சாங்கன்னா சட்டையே வைக்கல, கல்யாணத்துக்கு வரமாட்டேன். அது கூப்பிடும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க, ஃபேமிலியா வந்துருங்க அப்படின்லாம் விவரிச்சு சொன்னாதான் கல்யாணத்துக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. இதுல கொஞ்சம் குறைஞ்சா கூட என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. கத்த சொல்ற என்னை இன்வைட் பண்ணாலே போதும் நான் வந்துடுறேன். ஆமைன்னு சொல்றீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பாருங்க, எங்க அப்பாவுக்கு ஒரு நண்பர் சுவிசேஷம் சொன்னாரு, நான் கூடவே உட்கார்ந்தேன். பாருங்க, இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் வந்தாருன்னா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். அவரை இன்வைட் பண்ணுங்க, இன்வைட் ஜெபம். இயேசு உள்ளத்துல வாருன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு பிரேயர். பாருங்க, உள்ள வாங்க சொல்லுங்க அப்படி சொன்னோன்னு எங்க அப்பா அப்ப சொன்னாரு, அவர் வரட்டும் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னாரு. பாருங்க, உடனே அவர் சொன்னாரு, இது அப்படி சொல்றது இல்லைங்க, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் வாசப்படையில் நின்று வந்து நமக்கு மரியாதை கொடுத்து கதவை தட்டுறாரு அப்படின்னா நம்ம ஒரு மரியாதை கொடுத்து வாங்க உள்ள வாங்க, நீங்க வாங்க என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. பாருங்க, இப்ப டெய்லி 5 to 6 அவர் பிரேயர் பண்ண வெளியே என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டார். அப்படி ஆயிட்டாரு ஆளு. முதல்ல இப்படி சொன்னார், அவருக்கு புரியல, வந்தா வரட்டும் நான் வேணாம் சொன்னேன் மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சில வீட்டுல போய் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா அவர் வரட்டுங்க நான் வேணாம் சொன்னேன் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைங்க, அது இயேசுக்கு மரியாதை கொடுத்து உள்ள என்ன செய்யறது, அழைக்கிறது. இப்ப இயேசுவையும் கூப்பிட்டாங்க, அவருடைய சீஷர்களையும் என்ன செய்தார்கள், அழைத்தார்கள். இப்ப இயேசு மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா இயேசு மட்டும் போக வேண்டியதான் கல்யாணத்துக்கு, சீஷர்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, சீஷர்களும் கல்யாணத்துக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. இங்க நமக்கு எல்லாரும் சம்பவம் தெரியும், போனோட உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்த உடனே இவர்களுக்கு திராட்சரசம் தீந்து போயிடுது இல்லையா. திராட்சரசம் தீந்து போனால போயிடுச்சுன்ற நியூஸ் முதல்ல மரியாளுக்கு போகுது, இயேசுக்கு வரல. பாருங்க நியூஸ் அவருக்கு தெரியும், ஆனா இவங்க போய் என்ன செய்யல, சொல்லல, அவருக்கு இடம் கொடுக்கல. கூப்பிட்டாங்க, இன்வைட் பண்ணியாச்சு, இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு. நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம், இயேசு ஏற்றுக்கொண்டு யானசனம் எடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு, அதோட அவ்வளவுதான். டைம் கிடைக்கிறப்ப பாத்துக்கலாம், ஜோம் பண்றதுக்கு டைம் கிடைக்கிறப்ப பாத்துக்கலாம், பைபிள் படிக்கிற டைம் கிடைக்கிறப்ப பாத்துக்கலாம், சர்ச்சுக்கு போறதும் சரி, அது அடிக்கடி சொல்லியாச்சு போதும், டைம் கிடைக்கிறப்ப பாத்துக்கலாம். அப்படிதான் அப்படி வச்சிடறோம் பாருங்க. அதே மாதிரி இவரையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. திராட்சரசம் இல்லைன்ற நியூஸ் முதல்ல மரியாளுக்கு போகுது. உடனே மரியம்மா நேரம் அங்க போகுது, போன உடனே சொல்றாரு, நியூஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்றாரு. இப்ப பாருங்க, அந்த அம்மா ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போறாங்க, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்கள், செய்யுங்க, சொல்றபடி செய்யுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ட்டு போயிடுச்சு. பாருங்க, அவர் சொல்றாரு, போய் சாடியில போய் என்ன செய்யுங்க, தண்ணியை நிரப்புங்க. இப்ப இவருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறார்களோ, எந்த அளவுக்கு இவரை கனப்படுத்துகிறார்களோ, அந்த அளவுக்கு காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. இன்வைட் பண்ணாங்க, அதுவே பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இயேசு மட்டும் இன்வைட் பண்ணலன்னா அங்க தண்ணி திராட்சரசமா மாறி இருக்காது, அங்கே அவமானம் நீங்கி இருக்காது, காலங்காலமா அவமானம் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க கல்ச்சர்ல வந்து திராட்சரசம் தீர்ந்து போச்சுன்னா பல தலைமுறைக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, உங்க அப்பா கல்யாணத்துல திராட்சரசம் இல்ல, உங்க தாத்தா கல்யாணத்துல திராட்சரசம் இல்ல, அதே மாதிரி உன் கல்யாணத்துல ஆகாம பாத்துக்கும் சொல்லிட்டு ஒரு பெரிய நிந்தையாவே இருக்கும். பாருங்க, இயேசுவங்க இன்வைட் பண்ணலன்னா அவர்கள் பெரிய அவமானத்தை என்ன செய்திருப்பார்கள், சந்தித்திருப்பார்கள். அப்ப இன்வைட் பண்ணது மட்டும் இல்ல, உள்ளயும் அவருக்கு என்ன செஞ்சாங்க, ஹானர் பண்ணாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு இன்னும் சிம்பிளான உதாரணம் சொல்றேன், அவர் இன்வைட் பண்றது மட்டும் இல்ல, உள்ள அவருக்கு நம்ம ஹானர் பண்ணணும், அவரோட என்ன செய்யணும், பழகணும். தேடி தேடி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணோட நீங்க பேசவே இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும், இதுக்கு நீங்க கல்யாணமே பண்ணாம வந்துக்கலாம்னு வாங்க, ஒத்துக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். பாருங்க, கத்த சொல்றாரு, என்னை இன்வைட் பண்ணா மட்டும் போதாதுப்பா, என் கூட என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும், பழக வேண்டும், அதுதான் ஜபம். அதையும் கத்த சொல்றாரு, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். சில வீடுகளை நான் பார்த்திருக்கிறேன், சில வீடுகளில் பெண்கள் அப்படி இருப்பாங்க, சில வீடுகளில் ஆண்கள் அப்படி இருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்நேரமும் லைஃப் பார்ட்னரோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு பிரியம். திட்டுற மேட்டரை விட்டுங்க, நான் அன்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருவாங்க, என்னம்மா சாப்பிட்டியா, தூங்கினியா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, மனைவிக்கு ஃபோன். அதே போல மனைவி கணவருக்கு ஃபோன். நேத்து கூட முரளி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனவர் லேட்டா போனார் வீட்டுக்கு, ஏன்னா பிரேக் கட் ஆயிடுச்சு. அவங்க மனைவி இவர் கூப்பிட்டு பாத்துருக்காங்க, லைன் கிடைக்கல, நேரம் எனக்கு கூப்பிட்டாங்க, ஆனா உங்க வீட்டுக்கு தானே வந்துட்டு போனாரு, வந்தாரா அப்படின்னு. ஏன்னா பிரியும், எங்க காணுமே, இந்நேரம் வந்திருக்கணுமே அவரு இல்லையா, பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு அன்பை காமிக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா அன்பு தொல்லைன்ற மாதிரி ஆயிடுது, ஆட கொஞ்ச நேரம் போங்க, நீங்க ஆளை விடுங்க அப்படின்னு
ना கல்யாண பூசல பாத்தீனா மனைவி ஓயாம போன் அடிப்பாங்க நான் திட்டு வாங்கிட்டாங்க கடைசில என்கிட்ட வேலை பாக்குறதா வேண்டாமா ஓயாம போன் அடிச்சா என்ன பண்றது வீட்டுக்கு ஒரு வேளை அப்ப பேசிக்கலாம் அப்படி இதுக்கு பேர் வந்து அன்பு தொல்லை பாருங்க இது ஒரு அஃபெக்ஷன் இது எக்ஸ்ட்ராஆர்டினரி அஃபெக்ஷனா இருக்குது ஆனா நீங்க அவர்ட்ட என்னரும் பேசிட்டு இருந்தீங்க அன்பு தொல்லைன்னு சொல்ல மாட்டாரு ஏன்னா அவர் ஆல்மைட்டி பாருங்க இல்லையா அவர் உங்க கூட பேசிக்கிட்டே உலகத்துல எல்லா காரியத்தையும் விசாரிச்சிருவாரு ஆனா என்னால ஒரு வேளை தான் பண்ண முடியும் ஒன்னு மனைவியோட பேச முடியும் இல்லாட்டி பைபிள் படிக்க முடியும் பேச ஆரம்பிங்க அப்புறம் பின்னாடி சொல்லுவேன் சலசலன்னு பேசாதீங்க விஷயமா பேசுங்கன்னு சொல்லுவேன் அடுத்து கத்தருக்கு சலசலன்னு பேசுறது பிடிக்கிறது இல்ல பாருங்க ஆனா இப்ப நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதனால முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல ஒபீடியன்ஸ் ஜோம் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிருங்க அப்புறம் கற்றுக்கொண்டு அப்படியே அதை அலைன் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும் போகணும் அவருக்கு அவருடைய புத்தகத்துலதான் பிரியும் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு அவருடைய வார்த்தையை வச்சு என்ன செய்யணும் பேச பழக தெரியணும் பாருங்க அது பின்னாடி வருவோம் எப்படி எல்லாம் ஜோம் பண்ற அதான் சொன்ன இல்லையா ஏன் ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் எப்பொழுது ஜெபிக்கணும் இதுதான் செய்தியோட தலைப்பு ஏன் எப்படி எப்பொழுது ஜெபிக்கணும் இப்ப ஏன் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன் ஜெபிக்கணும் கல்யாணம் பண்ண மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க நேத்து கூட ஜெபம் நடக்கிற அந்த உதாரணத்தை சொன்னேன் நான் பால் எங்கே சொன்ன ஊழியக்காரர் பாருங்க அவர் நல்ல அற்புதமான மனுஷன் அவர் சபையில் 7-8 லட்சம் பேருக்கு மேல வர்றாங்க பாருங்க அவர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு அவர் கல்யாணம் பண்ணும்போது அவர் சபையில ஒரு சில 1000 மக்கள் இருக்கிறாங்க கல்யாணம் மட்டும் வந்தா உங்களுக்கு தெரியும் 1000-கணக்கான மக்கள் இருந்தாலும் எவ்வளவு பிஸியா இருப்பாங்க அப்படின்ட்டு டோட்டல் பிஸி அவர் அதுவும் இவருக்கு அசிஸ்டன்ஸே வச்சுக்க மாட்டாரு எல்லாத்தையும் நான் தான் செய்யணும்ட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாரு அப்ப ஆனா எப்ப வந்து நிறைய பேரை வச்சு செய்யணும் முடிவு பண்ணாரோ அப்பதான் சபை பெருகுச்சு அவர் தானா செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா போய் இயேசு அறிவிக்கிறதும் இவர் தான் அறிவிப்பாரு அவங்களுக்கு வந்து ரட்சிப்புல நடத்தி ஞானஸ்நானம் கொடுக்கறதும் சில சமயங்கள தொட்டியில நின்று ஞானஸ்நானம் கொடுத்தாரா 300 பேருக்கு மொத்தமா இவர் தான் ஞானஸ்நானம் கொடுப்பாரு தண்ணிக்குள்ளேயே நிக்கணும் விடிய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்னாதான் 300 பேருக்கு என்ன செய்ய முடியும் கொடுத்து முடிக்க முடியும் அவ்வளவு பிஸியா ஒளி மட்டும் சமயத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு இவர் பாருங்க இவர் ரொம்ப பிஸியான ஆள் பாருங்க இதெல்லாம் அவர் புத்தகத்துல தான் எழுதுறாரு ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால மனைவியோட இவரால் என்ன செய்ய முடியல பேச முடியலன்னு சொல்றத விட இவரே முடிவு பண்ணிட்டார் ஊழியம் முக்கியம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தார் பாருங்க அவங்க மனைவி வெயிட் பண்ணி பார்த்தாங்க கடைசியில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உனக்கு எனக்கு ஆகாதியா வக்கீல ஏற்பாடு பண்ணிட்டு அப்பதான் இவருக்கு ஷாக் ஆகுது வக்கீல் வரைக்கும் போயிடுச்சே மனைவி அப்படின்ட்டு ஷாக் ஆகி போய் இப்ப போய் நேரம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அவர் பாருங்க இந்த ஜபத்தில் போயிட்டாரு அதான் அந்த மனுஷன் அதான் வெற்றி பெற்றாரு என்ன ஆண்டவரே சிக்கல் இப்படி நான் வந்து உம்முடைய ஊழியத்தை தானே பண்ணேன் உம்முடைய மக்கள் மேல அக்கறையா இருந்தேன் சபை பெருகணும் சபை மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கணும்னு நான் ஓடி ஓடி ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப என்ன மனைவி டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றாளே இப்ப தென்கொரிய தேசத்திலே பெரிய சபை என்னுடைய சபை தான் இப்ப இவ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டானா பேப்பர்ல ஃபுல்லா நியூஸ் வந்துருமே இப்ப பெரிய அவமானமா போயிடுமே சபை மக்கள் கேள்வி கேட்பாங்களே என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன கத்தர் கேட்டானா நீ வச்சிருக்கிற வரிசையை கொஞ்சம் சொல்லு அப்படின்னா ஹைரார்கி அவர் சொன்னாரா ஆண்டவரே நீங்க எனக்கு முதலாவது ரெண்டாவது ஊழியம் மூணாவது குடும்பம் பிள்ளைகள் அப்படின்னாரா பாத்தியா பிரச்சனை ஓண்டதா அப்படின்னாரா என்ன ஆண்டவரை சொல்றீங்க முதல்ல உங்களை வைக்க கூடாதா அப்படின்னா முதல்ல என்னைய வச்சா கரெக்ட் தான் நான் தான் எப்பவுமே முதல்ல யாரையும் முதல்ல வைக்க கூடாது ரெண்டாவது நீ குடும்பத்தை வச்சிருக்கணும் மூணாவது தான் ஊழியத்தை வச்சிருக்கணும் அப்படின்னா என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க இப்படிதான் வரிசையை மாத்த எல்லாம் சரியாயிடும் அப்படின்னா அப்ப முடிவு பண்ணாராம் திங்கக்கிழமை ஹோல் டேயும் மனைவியோட தான் கூட்டிட்டு போய் சுத்துவாராம் பாரு அது போக இடையில அப்ப மனைவி என்ன செய்வாராம் பேசுவாராம் அப்புறம் திருமண வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இப்ப அவருடைய மனைவி அவருடைய ஊழியத்துல பெரிய ஒரு முக்கியமான ஆள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்ப பாருங்க திருமணம் பண்றது எதுக்கு பழகுவதற்காகவும் அன்பு கூறுவதற்காகவும் அன்பை பரிமாறிக்கொள்வதற்காகவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக திருமணமே பண்றோம் ஒரே வார்த்தையில் சொன்னா ஐக்கியம் கொள்றதுக்காக இப்ப கத்தர் சொல்றாரு நான் உங்களை கல்யாணம் பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டார் இப்ப பாருங்க வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம்9 வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன்
உண்மையுள்ளவர் தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சாராம் எதுக்கு ரச்சித்தாராம் இயேசுவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்காகவே நம்ம என்ன செய்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் அப்ப அவரோட ஐக்கியம் அவருக்கு பாருங்க தேவன் வந்து ஒரு ஜடப்பொருள் கிடையாது பாருங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் விக்கிரகம் கிடையாது இல்லையா விக்கிரகத்துக்கு தான் வந்து எதுவுமே இருக்காது ஆனா இவர் தேவனா இருக்கிற அப்படினாலே இவருக்கு அன்பு பாசம் எல்லா உணர்வுகளும் என்ன செய்கிறது இருக்கிறது இன்னும் சொல்ல போனா நம்மை உருவாக்குனதே எதுக்காக கேட்டீங்கன்னா அவரோட ஐக்கியம் கொள்றதுக்காக தான் இன்னொரு வார்த்தையில சொல்றேன் இப்ப ஜெபன்ற தலைப்பின்களை சொல்லும் போது நம்மளை உருவாக்குனதே அவட்ட ஜெபம் பண்றதுக்காக தான் இருக்கீங்களா ஐக்கியம் கொள்றதுக்கு இன்னொரு வார்த்தை ஜெபம் தான் வேற ஒண்ணும் கிடையாது உருவாக்குனதே அதுக்காக தான் இப்ப நம்ம சொன்னோம் கல்யாணம் பண்றதே எதுக்கு அன்பு கூர்ந்து பழகுவதற்காக தான் கல்யாணமே அதான் கர்த்தர் சொன்ன ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி உண்டாக்குறாரு அப்ப அப்படி வரும் பொழுது எப்படி நம்ம ஜெபிக்காம இருக்க முடியும் எப்படி அவரோட பழகாம இருக்க முடியும் எப்படி எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா இப்ப பாருங்க நாம ஜெபிக்கும் பொழுதுதான் அவர் இந்த பூமியிலே நமக்காக என்ன செய்கிறார் கிரியை செய்கிறார் நாம ஜெபிக்கும் பொழுதுதான் மற்ற மனிதர்களுக்குள்ளாகவும் என்ன செய்கிறார் கிரியை செய்கிறார் ஏனென்றால் இந்த பூமி நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வீடு பாருங்க இப்ப பாருங்க ஜெபம் பண்றோம் இந்த ஜெபத்துல வந்து நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் ஜெபம் பண்றோம் அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் கேட்டீங்கன்னா நம்முடைய உறவினர்களுக்காகவும் நம்முடைய நண்பர்களுக்காகவும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் இன்னும் அடுத்து போகும்பொழுது நம்ம தேசத்திற்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் அப்ப ஜெபத்திலே அவரோடு நம்ம பேசுவதற்கு ஏராளமான காரியங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது இந்த புத்தகத்துல சில காரியங்களை நீங்க விளக்கி கேட்கணும் அப்படின்னா அது ஜெபத்துல தான் போய் கேட்கணும் நான் நிறைய காரியங்கள் ஆண்டவரை போய் கேட்கிறேன் ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன இது எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டை எப்படி கனெக்ட் பண்ணி நான் எப்படி விசுவாசிப்பது உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் இப்படிதான் போக வேண்டியது இருக்கு அதனால கர்த்தரோட நம்ம பழகிறதுக்கு ஆயிரம் காரியங்கள் இருக்குது குடும்பத்திற்காக ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல் இன்னும் போக வேண்டியிருக்கு உள்ள வேதத்துக்குள்ள அவ்வளவு காரியங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார் பொதித்து வைத்திருக்கிறார் இப்ப பாருங்க அடுத்த ஒரு வசனத்துக்கு போகலாம் ஒன்னியவான் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனம் எங்களோட எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் என்ன செய்கிறது இருக்கிறது யோவான் சொல்றாரு சீஷர்களாகிய நாங்கள் எப்பொழுது பிதாவோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் எப்பொழுதும் இயேசுவோடு என்ன செய்கிறோம் ஐக்கியம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் அப்ப நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஓஹோ இப்படித்தான் ஐக்கியம் வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு அதுதான் பாருங்க ஒரு ஊழியக்கார சொல்லும்போது நல்லா சொன்னாரு கர்த்தருடைய வார்த்தை அது உணவென்றால் ஜெபம் என்பது சுவாசம் அப்படின்றார் அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்குது ஏன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகின்றார் இல்லையா எப்படி இடைவிடாமல் மூச்சு விடுறோம் அந்த மாதிரி இடைவிடாமல் எப்பொழுதும் என்ன செய்யுங்கள் அவரை ஸ்தோத்தரியுங்கள் பாருங்க நாம வந்து ஜெபம் சொன்னா நம்ம சில ஃபார்மட் வச்சுக்கிறோம் பாருங்க முழங்கால் போடுறது கண்ணை மூடுறது ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இந்த மாதிரி காரியங்களா வச்சுக்கிறோம் இது எல்லாமே ஜெபத்துல வருது கண்ணை மூடி ஜெபம் பண்றது வருது அதே போல முழங்கால நிக்கிறது வருது எல்லாமே வருது பாருங்க ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் நம்ம ரொம்ப அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது எதுல கேட்டீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிறதுதான் கவனம் செலுத்தணும் ஏன் கேட்டீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிறதுல கவனம் செலுத்தணும்னா என் நேரம் கண்ண மூடிட்டு இருக்க முடியாது இல்லையா உங்க வீட்டில் நீங்க ஹாலில் உட்காந்துக்குங்க கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க கதவையும் திறந்து வச்சுக்கிட்டே இருங்க கரெக்டா வாட்ச் பண்ற ஆள்லாம் இருக்கிறாங்க இவங்க ஜெபத்தில் கண்ணை மூடினாங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணை என்ன செய்ய மாட்டாங்க திறக்க மாட்டாங்கன்னு தெரியும் நீங்க ஜெபம் முடிச்சுட்டு கண்ணை திறக்கும் போது புது வீட்டுக்கு வந்திருக்கிறோமோ காலி வீட்டில் உட்காந்துருக்கோமோ மாறி இருக்கும் நம்ம பாருங்க நம்ம சில சமயம் இந்த பாரம்பரியத்துக்குள்ள போறோம்னு போயிடுறோம் பாருங்க ஒரு வீட்டில் இப்படியே நடந்திருக்கு இது வேற மாதிரி நடந்திருக்கு பாருங்க இந்த கண்ண முடுற சம்பவம் தான் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைய அந்த அம்மா இருக்கிறாங்க பாருங்க அந்த அம்மாக்கு ஜெபம்னா கண்ணை மூடிதான் ஜெபம் பண்ணணும் கண்ணை திறந்துடக்கூடாது கண்ணை திறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெபமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க அதனால ஜெபத்துல யாரையுமே கண்ணை திறக்கக்கூடாது அந்த அம்மா அவங்க வீட்டுல அவங்க வீட்டுக்காரர் பாருங்க மனம் திரும்பாத ஒருத்தர் ஆனா கிறிஸ்தவர் தான் மனம் திரும்ப மாட்டார் ஜெபம் பண்ண ஒண்ணுமே செய்ய மாட்டார் பாருங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரர் கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்றதுக்கு உட்காந்தாச்சு வீட்டுல அப்படியே ரவுண்ட் கட்டியாச்சு எல்லாரும் ரவுண்டா போட்டு பிள்ளை எல்லாரும் முழங்கால் போட்டு உட்காந்துருக்க இந்த அம்மா முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணா கண்ணை மூடிச்சுன்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு வாயை மூடவே மூடாது பாருங்க அந்த அம்மா கண்ணை மூடிடும் வாயை மூடாது
ஜெபம் நடந்துட்டே இருக்கும் பாருங்க. இவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரா, மெதுவா எந்திரிச்சு கூட எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிடுவாராம். ரியலா நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காயெல்லாம் வாங்கிட்டு காயை கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு மறுபடியும் உட்காந்துருவாராம். அது வரைக்கும் அந்த அம்மா கண்ணையே திறந்திருக்காது. அந்த அம்மா என்ன நினைக்கிற, நம்ம வீட்டுக்காரரை உட்கார வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஜெபத்தை முடிச்சோடனே ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா உடனே அவர் சொல்லுவாரா, உங்க அம்மா இயேசுநாதருக்கே பிரசங்கம் பண்ணிட்டாடா அப்படின்னு. அப்ப ஜெபம்ன்றது இயேசுநாதருக்கு பண்ற பிரசங்கமும் கிடையாது. அப்ப பாருங்க, நம்ம எதுல கவனம், கண்ணை மூடுறதுல கவனம் செலுத்திடும். கண்ணை மூட வேண்டிய நேரத்தில் மூட வேண்டியதான். கண்ணை மூடனு முடிவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் கதவெல்லாம் மூடிட்டு கொஞ்சம் இருக்க மூடிட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்றது, பஸ்ல உட்காந்து எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்றது, கத்த சொல்ல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வேலை பார்க்கற இடத்துல எப்படி ஜெபம் பண்றது, வண்டியில போறப்ப எப்படி ஜெபம் பண்றது, கத்த சொல்ல அதுல கவனம் செலுத்துங்க. முழங்கால நிக்கிறது, கண்ணை மூடுறது. முழங்கால நின்னாதான் ஜெபம், கண்ணை மூட தான் ஜெபம் பண்ணா அப்புறம் அந்த வசனம் என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும். லூக்கா 11:1 என்ன சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் வருது. எப்படி ஜெபம் பண்றது, எப்பொழுதும் கண்ணை மூடிக்கிட்டு முழங்கால் போட்டுட்டே இருக்க முடியுமா அப்படின்னா, ரோட்ல போற முழங்கால் போட்டேதான் நடக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. அப்ப உபவாசம் பண்ணுங்க போட்டுருக்கே, உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் உபவாசம் இருப்போம், முழங்கால் போட வேண்டிய நேரத்தில் முழங்கால் போடுவோம், கண்ணை மூட வேண்டிய சமயத்தில் மூடுவோம், ஆனால் இடைவிடாமல் என்ன செய்வோம், ஜபம் பண்ணுவோம். இப்ப பாருங்க, யோசுவா புஸ்தகத்துக்கு போகலாம். ஒன்னாவது அதிகாரம் முடிக்க போறோம், நேரமாயிச்சு. யோசுவா புஸ்தகம் 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. வாயை விட்டு தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டாம், பிரிய வேண்டாம். இதையும் அப்படியே கொண்டு போய் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ரெண்டு ஒண்ணுதான் கர்த்தர் சொல்றார், என்னுடைய வார்த்தையை எடுத்து வைத்து நீ உன் வாயிலே பேசிக்கொண்டே இருப்பாயானால், நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பாயானால். சொன்ன 17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க வாச்சோம். அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். 1 Thessalonians 5 நீங்கள் எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டுக் கொண்டே இருக்கணும்னு விரும்புகிறார். ஸ்தோத்திர பலின்னு சொல்லும் போது அந்த 1000 ஸ்தோத்திர பலிக்கிட்டு இல்லையா, நான் அதை பத்தி சொல்லல, அது முடிஞ்சா செய்யுங்க. நான் சொல்ற ஸ்தோத்திரம் வேற. கத்தாவே நல்ல மனைவியை கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைய கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம், புஸ்தகத்தை கொடுத்துருக்கீங்க உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ன்றது இங்கிருந்து புறப்பட்டு வர வேண்டிய ஒரு காரியம், மெக்கானிக்ல செய்யற ஒரு காரியம் அல்ல. அதுலயும் அற்புதமான காரியங்கள் இருக்குமானால் அதையும் எடுத்து வச்சு என்ன செய்யலாம், அறிக்கையிடலாம். அப்ப கத்த சொல்றாரு, என்னுடைய வார்த்தை உங்க வாயில இருக்கட்டும், ஸ்தோத்திரம் செய்யறது உங்க வாயில இருக்கட்டும், எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்றதுக்கு என்ன செய்யுங்க, பழகுங்கள். ஏனென்றால் தேவன் இப்பேற்பட்ட ஐக்கியத்தை என்ன செய்கிறார், விரும்புகிறார். திராட்சை செடி சம்பவத்தில் யோவான் 15 சொல்லும் போது அப்படித்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்வான், கனி கொடுப்பான். நிலைத்திருக்கிறது என்னது, இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சுன்னா செடியோட போய் கொடி ஒட்டியாச்சுன்னு அர்த்தம் இல்லையா. அவர் செடி, திராட்சை செடி, நாம் எல்லாரும் கொடிகளா இருக்கிறோம், செடியும் கொடியும் ஒட்டியாச்சு, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, அதோட முடிஞ்சு போயிடுச்சா. சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், என்னோட ஒரு கம்யூனிகேஷன் வைத்துக் கொண்டே இருங்கள், என்னோட ஐக்கியம் கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போய்கொண்டே இருக்கட்டும், உங்களுடைய வாயிலே எப்பொழுதும் ஜெபம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா என்ன செய்வீர்கள், மாறுவீர்கள். முடிக்கிறோம் பாருங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், முதல்ல வந்து ஜெபம் பண்ண சொன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு ஜெபம் பண்ண போற, அதான் கீழ்ப்படிதல் ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது காரியம் சொல்லுகிறோம், பூமியை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்து பூமிக்கு ஒரு ஆண்டவன் மார்களாக நம்ம என்ன செஞ்சிட்டாரு, படைச்சிட்டாரு. அதனால நாம் அனுமதி கொடுக்கும் பொழுதுதான் அவர் வந்து என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். அதனாலதான் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இயேசுமே பாருங்க ஜெபம் பண்றாரு இல்லையா, பாருங்க அவரே கடவுளா இருக்கிறாரு. அவர் பூமிக்கு வந்த உடனே அவருக்கு கடவுள் இல்லாம போயிடுறாரா, பூமிக்கு வந்தப்பே அவர் கடவுள் தான், அதே சமயத்தில் மனுஷனாகவும் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவ பிதாவோட கம்யூனிகேஷன் வைக்கணும்னு அவருக்கு தெரியுது. இப்ப பாருங்க, ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது பிதாவும் குமாரனும் சிலுவைக்கு போற வரைக்கும் பிரியவே இல்லை. சிலுவையில தொங்கும் பொழுதுதான் பிதாவும் குமாரனும் என்ன செய்கிறார்கள், பிரிகிறார்கள். மறுபடியும் உயிர் தெழும் போது மறுபடியும் இணைக்கப்படுகிறார்கள். ஆனா பூமியில வாழும் பொழுதும் இயேசுவும் பிதாவும் ஐக்கியமா தான் இருக்கிறாங்க. அது மட்டும் போதாது என்று சொல்லி இயேசு பிதாவோட போய் என்ன செய்யறாரு, தனித்து போய் ஜெபம் பண்றாரு. பகல் முழுவதும் ஊழியம் பண்ணுவாரு, ராத்திரி எங்கேயாவது போய் உட்கார்ந்து மலையில ராம் முழுவதும் என்ன செய்து கொண்டிருப்பார், ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். ஏனென்றால் பூமியில மனுஷனா பிறந்துட்டாரு,
மனுஷனா பிறந்து விடுவாரானால் பிதாவை இன்வைட் பண்ணும் பொழுது பிதாவோடு பழகும் பொழுதுதான் அவரால் காரியங்கள் என்ன செய்ய முடியுது நடப்பிக்க முடிகிறது. அப்ப கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் பாருங்க. பிதாவோடு டோட்டல் கம்யூனிகேஷன்ல இருக்கிறாலே பூமிக்கு வந்த உடனே ஜெபம் பண்ண வேண்டுமானால் நாம ஜெபம் பண்ண வேண்டியது எவ்வளவு அதிகம் பாருங்க. சில வேதத்தை திரித்து போதிக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா சில பேர் இப்படி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஏசு கடவுள்னா ஏசு ஏன் ஜெபம் பண்றாருன்னு கேட்கிறாங்க. இருக்கீங்களா? அதுக்கு நீங்க பதில் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏசுதான் கடவுள்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அவர் யாருகிட்ட ஜெபம் பண்றாரு? அப்ப அவர் தானே பெரியவர். இவர் ஜெபம் பண்றாள் சின்ன ஆள் தானே? இல்லங்க, அவர் மனுஷனா பிறந்துட்டதுனால என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. அவர் மனுஷனா பிறந்துட்டதுனால ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. யோவான் ஸ்நானம் சொல்றான், இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வரும்பொழுது நீர் எங்கிட்ட வந்து என் ஞானஸ்நானம் எடுக்கிறதா? நான் தானே உங்ககிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னோன்னு இயேசு சொல்றாரு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அவர் ஒத்துக்கிறாரு, கரெக்ட் தான்ப்பா நீ சொல்றது, நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ தான் என் வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நீதினு ஒன்னு இருக்குது. என்ன நீதி? மனுஷனா பிறந்துட்டா அவன் ஜெபிக்க வேண்டும், மனுஷனா பிறந்துட்டா அவன் ஞானஸ்நானம் என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். நானும் மனுஷனா பிறந்துட்டேன், அதனால நான் ஜெபம் பண்றேன். நானும் மனுஷனா இந்த பூமியில வந்து பிறந்ததுனால நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். நான் மனுஷனா பிறந்ததுனால நானும் மரிக்கிறேன் சிலுவையில். ஏன்னா மரிப்பதும் உயிர் தெழுவதும் மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் சாப்பிட்டாரு, ஏன்னா மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். அவரும் தூங்கினாரு, அவர் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். அதனால எல்லாவற்றையும் அவர் செய்யறாரு பாருங்க. ஏன் அவர் பசியே இல்லாம அவர் வாழ முடியாதா? அது ஒரு பெரிய அற்புதமா இருக்கும் மக்கள் பாக்குறதுக்கு. என்னங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, 3.5 வருஷமா ஓடி ஓடி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆனா இயேசு சாப்பிட்டாருன்னு போட்டிருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அப்படியே நிறைவேற்றுகிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரா என்ன செய்தார்? மாறினார். அப்ப இயேசு ஏன் ஜெபம் பண்றாரு? மனுஷனா வந்துட்டாரு, ஜெபம் பண்றாரு. அதே போல நாமும் மனிதர்களா இருக்கிறபடினாலே இந்த பூமியில அவருக்கு அனுமதி கொடுக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஜெபிப்போம், தயவு செய்து நிற்போம். நம்மோடு ஐக்கியம் கொள்வதற்காகவே தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஜப நேரம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு நேரம். கணவன் மனைவி அன்போடு பழகிக் கொள்வது போல, பேசிக் கொள்வது போல அவரோடு நேரத்தை செலவிடும் என்று விரும்புகிறார். ஆகையினால்தான் வேதம் வலியுறுத்துகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். தேவநேயமாக்கு ஸ்தோத்திரங்க தாவே. எங்களை மதிக்கிற தேவனாயிருக்கிறீர், எங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில வந்து நீ கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த தேவநேயமாக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. சபையார் ஒவ்வொருவரும், நான் முதற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களா இருப்போமாக, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களா இருப்போமாக. என் தேவநேயமாக்கு ஸ்தோத்திரங்க தாவே. நீர் சொல்லி இருப்பீரானால் நாங்கள் அதை அப்படியே செய்ய வேண்டுமே தாவே. நீர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவீரானால் அதில் எங்களுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டேக தாவே. நீர் ஒரு காரியத்தை எங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்வீரானால் அதற்குள்ளாய் ஏராளமான தீமைகள் இருக்குமே. இவையில் நாங்கள் புரிந்து கொள்வோமாக ஆண்டவரே. ஓ, இவையில் எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் இருப்போமாக, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமாக, உமை ஆராதிக்கிறவர்களாய் இருப்போமாக, உம்முடைய பாஷைகளை நாங்கள் பேசுகிறவர்களாய் இருப்போமாக. தேவநேயமாக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. இந்த சகோதர சகோதரிகள் உம்முடைய வார்த்தைகளை வாஞ்சையாய் கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய உள்ளத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. இது இவர்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கட்டும். இன்று முதல் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும். காலை மாலையிலே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரோடு சென்று ஐக்கியம் கொள்ளட்டுங்க தாவே. நாங்கள் பார்க்கிறோம் தாவே, எங்களுடைய உறவுகளில் அநேக உறவுகளோடு நாங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுகிறோம், நண்பர்களோடு செலவிடுகிறோம், மனைவியோடு செலவிடுகிறோம், பிள்ளைகளோடு நேரங்களை செலவிடுகிறோம். அதே போல உம்மோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா. இனி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்க நேரமில்லை என்று நாங்கள் சொல்லாதிருப்போமாக. இனி எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாமல் போகட்டுங்க தாவே. எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமாக, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமாக. என் தேவநேயமாக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உடைய வார்த்தைகளை வாஞ்சியாக கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி தாவே. இவர்கள் ஒவ்வொருடைய தேவையும் நீர் அறிந்தவராயிருக்கிறீர். அது எப்பேற்பட்ட தேவையாயிருந்தாலும் அந்த தேவையை பார்க்கிற நீர் பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே.
விதவியானவள் தேவனுடைய சமூகத்திலிருந்து இரவும் பகலும் வேண்டுதலிலே தரித்திருக்கிறாள் என்று பார்க்கிறோமே கர்த்தாவே. அதே போல அவள் வேண்டுதலிலே தரித்திருக்கட்டும் கர்த்தாவே. அவள் ஜபத்தின் மூலமாக சபைக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவனையமாக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவர்கள் அதிகமாய் ஜபிக்கட்டும் கர்த்தாவே. தன்னுடைய கணவர்மார்க்காக, பிள்ளைகளுக்காக, சபைக்காக, தேசத்திற்காக அதிகமாய் ஜபிக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரும் இடைவிடாமல் ஜெபமனுகளாய் நீ மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய நாமம் தாமே எங்கள் ஒவ்வொரு மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் இருப்பதாக. பலுகி பெருகி சபை நிரப்புங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.